ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோனிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக பாலக் பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தமிழில் கன்னடாவில் ரெண்டுத்திலையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இவத்தும் ஸ்பெஷலாகி தமிழல்லி கன்னடதில் எரடரல்லும் நானும் எக்ஸ்பிளைன் மாத்தினி. பிகாஸ் கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கன்னடாவில் போடுங்கன்னு கேட்குறாங்க, அதனால தான். பாலக் பக்கோடாக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பாலக் பக்கோடாகே பேக்காகிற சாமாக்கிரிகளும் நோட்புடனா பண்ணி பாலக் கீரை எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாலக் சூப் தகொண்டிதீனி சின்ன கட் மாடிறதும் ஹெல்த்துக்கு தும்ப ஒள்ளேதும். கடலை மாவு 200 கிராம், கடலை இட்டு 200 கிராம், அரிசி மாவு 100 கிராம், அக்கி இட்டு 100 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு, கொத்மீரி சல்பா, பச்சை மிளகாய் 1, அசி மென்ஷன்காய் 1, உப்பு தேவையான அளவு, பேக்காகிறஷ்டு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அச்சக்காரப்பொடி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஜீர்கே 1 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், ஓமா 1 டீஸ்பூன். இப்போது இது எல்லாமே சேர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். பன்னி இவாக பக்கோடா ஹேக் மாடோது அன்னதுன்னா நோடனா இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இத்தர ஒன்று மிக்சிங் பவுலலி கடலை மாவு, கடலை இட்டு, அரிசி மாவு, அக்கி இட்டு, தேவையான அளவு உப்பு, உப்பு, மிளகாய்த்தூள், அச்சக்காரது பொடி, கொத்தமல்லி, கொத்மீரி, பச்சை மிளகாய், அசி மென்ஷினக்காய், சீரகம், ஜீர்கே, இது எல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆக்பிட்டு ஒன் சிலாய் தரா மிக்ஸ் மாட்கொழி. ஒன்று டீஸ்பூன் ஓமா, 1 டீஸ்பூன் ஓமாம் எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி போட்டுக்கோங்க. ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இது ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சென்னாகிதுன்னா மிக்ஸ் மாட்படி ಈ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಪಾಲಕ್ ಸೊಪ್ಪು ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋದನ್ನ ಆ್ಯಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಪಾಲಕ್ ಕೀರೆಯ ಆ್ಯಡ್ ಪನ್ನಿ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಪನ್ನಿ ಎತ್ತುಕೋಂಗ. ಕೀರೆ ವಹೈಗಳು ಒಂದು ನಮ್ಮಳೋಡಿಯ ಹೆಲ್ತ್ಕ್ಕೆ ரொம்ப நல்லது, ಅದನಲ್ಲ கண்டிப்பா ಇದೆ ಒಂದು ಟ್ರೈ ಪನ್ನಿ ಪಾರಂಗ. ಸೊಪ್ಪು ನಮ್ಮ ಬಾಡಿಗೆ ಹೆಲ್ತ್ಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು, ಖಂಡಿತ ನಿಮ್ಮನೆಯಲ್ಲಿ ಟ್ರೈ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಇಷ್ಟಪಟ್ಟು ತಿಂತಾರೆ, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டேன்னா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த கீரை பக்கோடா வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஈ ஸ்டேஜ்லேயும் நான் நீர் ஒன்று ஹேட் மாட்கொள்ளணும். சல்பா ஆக்பே கஷ்ட நீரும் ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿದನ್ನು ಈ ಥರ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಎತ್ಕೊಳ್ಳಿ. 2 ಟೇಬಲ್ಸ್ಪೂನ್ ತನ್ನಿ ಆ್ಯಡ್ ಪನ್ನಿಕೋಂಗ ಪೋದು. 2 ಟೇಬಲ್ಸ್ಪೂನ್ ನೀರು ಆ್ಯಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇವಾಗ ಈ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಇಂದ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ನೀವು ನಲ್ಲ ಕಾಯ ವೆಚ್ಚ ಆಯಿಲ್ ಇದು ಸ್ಟವಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಹೀಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋ ಆಯಿಲ್ ಇದಲ್ಲ ಸೇತುಕೋಂಗ. ಇದರಲ್ಲಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಹುಷಾರು ಕೈ ಸುಡುತ್ತೆ.
பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சல்பா சோடா ஆட் பண்ணிக்கொள்ளி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சென்னாங் மிக்ஸ் மாட்கொள்ளி. நீங்கள் வேணால் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆனியன் இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கோது. நோடி சென்னாங் மிக்ஸ் ஆகிற பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி காட்டுறவாங்க. இதென்னா ஆயிலி டீப் ஃப்ரை மாதிரி தோறுஸ்தினி. பாருங்கள், இப்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகிருக்கு. எண்ணெய் சின்ன ஹீட் ஆகிது. ஈ ஸ்டேஜலி நீவு பக்கோடான ஹாக்பேக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பக்கோடாவை போட்டுருங்க. ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமாக லிட் கோழி ஆயில்னா இது வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்கை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து சூப்பராக செஞ்சு கொடுங்க. நீ மக்களுக்கே இத்தரா ஈவினிங் ஸ்நாக் சென்னாங் மாட்கொடி ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக். இப்போ நம்மளுடைய பக்கோடா வந்து சூப்பராக வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.